இந்த வீடியோல browser object model பத்தி பார்க்கலாம் browser object model என்ன பண்ணனும் javascript வந்து browser கூட பேச வைக்கும் ஓகே இதுல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு first object வந்து window object so window objectல first வந்து நம்ம ரெண்டு properties பத்தி பார்க்கலாம் window objectல ரெண்டு properties இருக்கு ரெண்டு properties என்னன்னா நம்மளோட browser ஓட height and width வந்து கண்டுபிடிக்குது ஓகே फर्स्ट वो और वेरियबल वो क्रियेट पड़ी अच्छी टू विंडो विंडो नम्लो विंडो ऑब्जेक्ट ओके डॉट इनर राइट प्रॉपर्टी डब्ल्यू इक्वल टू विंडो इनर विथ प्रॉपर्टी ओके नेक्स्ट वो डॉक्यूमेंट ऑब्जेक्ट get element by id method okay nammaloada html document la or h1 tag vandu create panikira aduk id attribute create panikira okay value vandu h so indathla h dot inner html equal to height equal to प्लस एच प्लस विथ इक्वल टू प्लस डब्ल्यू रिफ्रेश पड़े नम्मलोड ब्राउज़र हाइट एंड विड्थ वंदे डिस्प्ले आवदे ओके इदु वंदे इनर हाइट एंड इनर विड्थ இன்னர்னா நம்மளோட பிரவுசர் குள்ள அதாவது இன்னர் பார்ட் மட்டும்தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஓகே அந்த இன்னர் பார்ட்டோட ஹைட் அண்ட் வித் மட்டும்தான் டிஸ்ப்ளே ஆகும் என்டைய பிரவுசர் வந்து கிடையாது இப்போ நான் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் நம்மளோட ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகிக்குது ஓகே இப்போ நான் வித்து வந்து மாற்றுறேன் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ நம்மளோட வித்தோட சேஞ்ச் ஆகிக்குது ना इत अवटर को अवटर एंटर ब्रउसरो हईट अंड वित् वो डिस्प्ले आ ना रिफ्रेश पड़े नम नम्लोड एंटर ब्रउसरो हईट अंड वित् वो डिस्प्ले आके ना रेड्यूस पड़े नम्लो हईट वैल्यू वो चेंज ஆகிது ஓகே நெக்ஸ்ட் வந்து விண்டோ மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம் விண்டோ மெத்தட்ஸ்ல ஓபன் க்ளோஸ் மூட்டு இந்த மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம் சோ என்னோட html டாக்குமெண்ட்ல ஒரு சென்டர் டாக் ஒன்னு போட்டுக்கிறேன் உள்ள அந்த ஒரு பட்டன் டாக் நியூ விண்டோன்னு குடுத்துக்கிறேன் ओके बटन क्लिक पन्ना न्यू विंडो वो ओपन आगण ओके नेक्स्ट इन बटन वो क्रियेट पड़ी इत वो क्लोज विंडो ओके बटन ना क्लिक पन्ना विंडो वो क्लोज आगण और आन क्लिक ईवेंट पटकल वो ओएन फंक्शन कॉल सेम इं ऑन क्लिक सी वन फंक्शन कॉल वो कुछ जावास्क्रिप्ट फाइल ओपन पड़े सो न्यू विंडो ओपन आगे ओएन फंक्शन वो कुछ वो डब्ल्यू इक्वल टू डब्ल्यू वेरिएबल ओके डब्ल्यू डॉट ओपन डबल कोट्स को नम्लोड लिंक वो कुण HTTP ना इत गूगल वो कुछ स्लैश स्लैश गूगल डॉट कॉम ओके नेक्स्ट वो न्यू विंडो कुत्क
ओके इप्पो वंदु रिफ्रेश पन्रा ये न्यू विंडो ना क्लिक पन्नर एनक्कु ओरु न्यू पेज की वंदु मूव आवुदु ओके अदावदु गूगल पेज ओके एंगिट्ट इंटरनेट इल्लनाल नो इंटरनेट काट्टुदु इप्पो एनक्कु वंदु अंद இந்த லிங்க் வந்து எனக்கு நியூ பேஜில் போக வேணாம்னு சொல்ல வரேன் ஓகே எனக்கு இதே பேஜில் ஓப்பன் ஆகணும் பட் அந்த விண்டோ சைஸ் வந்து சும்மா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த நேரத்தில் வித் நைட் வந்து கொடுத்துக்கலாம் வித் வந்து 500 ஹைட் வந்து 750 கொடுக்குறேன் இன்னும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே டாப் லெஃப்ட் வந்து எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு சொல்கிறது ஓகே உங்களுக்கு ஸ்க்ரோல் பாஸ் வேணும்னா ஸ்க்ரோல் பாஸ் கொடுத்துக்கலாம் ஸ்க்ரோல் பாஸில் ட்ரூன்னு கொடுத்தா நமக்கு ஸ்க்ரோல் பாஸ் காட்டும் ஓகே மெனு பார் கொடுத்துருந்தால் மெனு பார் ட்ரூன்னு கொடுத்தா மெனு பார்ஸ் வந்து காட்டும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் நியூ விண்டோ பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஓகே இங்கே எனக்கு நியூ பேஜுக்கு மூவ் ஆகலை பட் விண்டோ சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது ஓகே சேம் அதே பேஜில் எனக்கு விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகுது நெக்ஸ்ட் வந்து மூவ் டு மெத்தட் பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து எஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன் ஸோ 10,10 கொடுக்குறேன் ஓகே வேல்யூ வந்து 10,10 W டாட் நம்மளோட வேரியபிள் வந்து W ஸோ W டாட் கொடுக்குறேன் இங்கே W டாட் ஃபோக்கஸ்னு ஒரு மெத்தடும் இருக்குது ஃபோக்கஸ் மெத்தட் என்ன பண்ணோன்னா அந்த விண்டோவை விசிபிளாக காட்டும் ஓகே வெப் பேஜில் விசிபிளாக காட்டும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் நியூ விண்டோ கிளிக் பண்ணுறேன் ஓகே நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கூகுள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது ஓகே நம்ம எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம் வேல்யூ வந்து 800 கொடுக்குறேன் இங்கே வந்து 750 நியூ விண்டோ கிளிக் பண்ணுறேன் ஓகே நமக்கு நமக்கு உத்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகே நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம் ஸோ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு சி1ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆன் கிளிக் ஈவெண்ட் மூலிமா சி1ன்ற ஃபங்க்ஷன் கால் வந்து கால் ஆகும் ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் சிஓ W டாட் க்ளோஸ் ஓகே இந்த W வேரியபிள் எப்படி நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா முன்னாடி வந்து விஏஆர் கீவேர்டு யூஸ் பண்ணல ஓகே சப்போஸ் விஏஆர் கீவேர்ட் இல்லை லெட் அந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணேன் அது ஒரு ஸ்கோப் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் ஸோ அவுட் சைட் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படியே கொடுத்துட்டேன் ஓகே அது ஒரு ஸ்கோப் வந்து என்டையர் ப்ரோக்ராமுக்குமே இருக்கும் இல்லாட்டி கூட நீங்கள் அவுட் சைட் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ள வந்து ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் நியூ விண்டோ கிளிக் பண்ணுறேன் நமக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது க்ளோஸ் விண்டோ கிளிக் பண்ணுறேன் நமக்கு விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆங்கர் டேக்கில் HREF ஆட்ரிபியூட்குள்ளே வேறு ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன் facebook.com நேம் வந்து கிளிக் டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன் டார்கெட்டுக்குள்ளே நியூ விண்டோன்னு கொடுக்குறேன் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் மாதிரி டிஸ்பிளே ஆகுது ஓகே நியூ விண்டோ கிளிக் பண்ணுறேன் நமக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது இங்கே பாருங்கள் google.com இருக்குது
இப்போ நான் இங்கே கிளிக் ஏர் லிங்க்கு நான் கிளிக் பண்ணுறேன். சேம் அதே வந்து எனக்கு என்னவாச்சுன்னா நம்ம கொடுத்த அந்த ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, www.facebook.com. ஓகே, க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் இந்த இடத்துல டார்கெட் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நியூ விண்டோ கொடுத்ததுனால சேம் அந்த நியூ விண்டோ கொடுத்தா நமக்கு கூகுள் ஆகுது. லிங்க் நான் கிளிக் பண்ணால் அந்த லிங்க்குக்கு சேம் விண்டோ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் விண்டோ மெத்தட்ஸ். ஓகே, ஓப்பன் மெத்தட் பார்த்துக்குறோம். மூவ் டு மெத்தட். ஓகே, மூவ் டுனா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து கொடுக்கணும், எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்ட்டு. ஃபோக்கஸ் மெத்தட் எதுக்காகனா விசிபிளாக தெரியறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் மெத்தட். ஓகே, ஒன்ஸ் அந்த க்ளோஸ் விண்டோ பட்டன் கிளிக் பண்ண எனக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட் மூலிமா இந்த ஃபங்க்ஷன் காலே விண்டோ வந்து க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து விண்டோ டாட் ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த விண்டோ டாட் ஸ்க்ரீன் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும். ஓகே, சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு பட்டன்கில் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் கிளிக் ஈவெண்ட் பண்ணுமா ஆன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பேராகிராஃப் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆன் லெட் வி ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் பி. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்க்ரீன் டாட் ஹைட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கிளிக் பண்ணுற நம்மளோட நம்ம ஸ்க்ரீனோட ஹைட்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவைல் ஹைட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஹெச் வந்து அப்பர் கேஸ். கிளிக் பண்ணுறேன், நமக்கு 728 வருது. ஓகே, நார்மலாக ஸ்க்ரீன் டாட் ஹைட் ப்ராப்பர்ட்டியில் 768 வந்துச்சு, அவைலபிலிட்டி ஹைட் ப்ராப்பர்ட்டியில் 728 வருது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த அவைலபிலிட்டி ஹைட் ப்ராப்பர்ட்டியில் மெனு பாஸ்லாம் எக்ஸ்க்ளூடிங் ஆகும், அதாவது இன்க்ளூட் ஆகாது. ஓகே, பட் ஸ்க்ரீன் டாட் ஹைட் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வித் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுற நம்ம ஸ்க்ரீனோட வித்து வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சேம் அவைல் அவைல் வித் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுற நம்மளோட அவைலபிலிட்டி வித்து வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் டெப்த் ப்ராப்பர்ட்டி. இந்த கலர் டெப்த் ப்ராப்பர்ட்டி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் இருக்கிற கலர் கலரோட பிட்ஸ் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன், 24 பிட்டுன்னு காட்டுது. அதாவது எப்படின்னா 8 பிட்லேருந்து 32 பிட்ஸ் வரும். ஓகே, 8 பிட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த 256 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 24 பிட் 32 பிட்லலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் லேக்ஸ் கணக்கில் இருக்கிற கலர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிக்சல் டெப்த் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்மளோட பிக்சலோட பிக்சல் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விண்டோ டாட் லொக்கேஷன் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ என்னோடய HTML டாக்குமெண்ட்டில் ஒரு பட்டன் டேக்கில் ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து கால் பண்ணிக்கிறேன் பை யூசிங் அன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பி என்ற வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் யூஸ் பண்ணி பி என்ற வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். டாட் இன் ஹெச்டிஎம்எல் இன்னர் ஹெச்டிஎம்எல் ப்ராப்பர்ட்டி. ஓகே,
equal to உள்ள வந்து window dot location property dot first நம்ம பார்க்கப்போது வந்து href இது என்ன return ஆகணும் என்ன information நமக்கு காட்டுனா நம்மளோட பேஜோட கரண்ட் பேஜோட URL வந்து டிஸ்ப்ளே பண்ணும் ஓகே கிளிக் பண்ற நம்மளோட நம்ம பேஜோட URL வந்து டிஸ்ப்ளே ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் நேம் கிளிக் பண்ற லோக்கல் ஹோஸ்ட்னு வந்து ஏன்னா நான் எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாகவே லோக்கல் ஹோஸ்ட் தான் நம்மளோட ஹோஸ்ட் நேம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத் நேம் ப்ராப்பர்ட்டி நம்மளோட டாக்குமெண்ட் அதாவது நம்மளோட ஃபைலோட பாத்வே வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகே எந்த பாத்தில் இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ கால் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுறேன் நமக்கு HTTP ப்ரோட்டோக்கால் வந்து டிஸ்பிளே ஆகுது இதே நீங்கள் சர்வர் இல்லாமல் நார்மலாக பண்ணிங்கன்னா ஃபைல் ப்ரோட்டோக்கால் டிஸ்பிளே ஆகும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அசைன் பேரண்டிசிஸ்குள்ள லிங்க் வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com கொடுக்குறேன் கிளிக் பண்ணுறேன் நமக்கு கூகுள் வெப்பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு ஓகே இதுதான் அசைன் ஓகே விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் அசைன் மெத்தட் வந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும் ஓகே கிளிக் பண்ணால் எனக்கு நான் என்ன லிங்க் கொடுத்தனோ அந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ டாட் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம் ஸோ விண்டோ டாட் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டில் ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் இருக்குது ஒன்று வந்து பேக் மெத்தட் இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் மெத்தட் ஓகே பேக் மெத்தட்னா என்னென்னா இப்போ இது வந்து நான் இப்போ ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து நம்மளோட கரண்ட் வெப்பேஜ் ஓகே இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தால் பேக் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த பேஜுக்கு மூவ் ஆகலாம் ஓகே இதே ஃபார்வர்ட் மெத்தட்னா இப்போ கரண்ட் பேஜ் விட்டு நான் ஏதாவது ஃபார்வர்டாக ஏதாவது ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தால் ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபார்வர்ட் வெப்பேஜுக்கு நான் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய HTML டாக்குமெண்ட்டில் ஒரு இன்புட் டேக் வந்து கொடுத்துக்கிறேன் டைப் வந்து பட்டன் நெக்ஸ்ட் வந்து வேல்யூ அட்ரிபியூட்டில் லோட் நியூ டாக்குமெண்ட்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் ON என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ON விண்டோ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு நியூ வெப்பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ லொக்கேஷன் டாட் அசைன் மெத்தட் கொடுத்துக்கிறேன் உள்ள வந்து HTTP google.com கொடுத்துக்கிறேன் நான் கிளிக் பண்ணுறேன் எனக்கு ஒரு நியூ வெப்பேஜுக்கு ஓப்பன் ஆகுது ஓகே அதாவது google.com ஓகே திரும்ப என்னோடய கரண்ட் வெப்பேஜுக்கே வரேன் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன் டாட் பேக் மெத்தட் கொடுக்குறேன் இப்போ நான் லோட் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ஒன்றுமே ஆகலை ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது என்னோடய கரண்ட் வெப்பேஜை தான் ஓகே அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறமா தான் நான் கூகுள் வெப்பேஜை வந்து ஓப்பன் பண்ணேன் ஸோ பேக் மெத்தடு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணியிருந்தால் அந்த வெப்பேஜுக்கு மூவ் ஆகிக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து ஃபார்வர்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் ஏன்னா நம்மளோட கரண்ட் வெப்பேஜுக்கு அப்புறம் தான் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணோம் ஸோ ஃபார்வர்ட் மெத்தட் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் நம்ம கிளிக் பண்ணும்போது
நம்மளோட கூகுள் வெப் பேஜுக்கு மூவ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து விண்டோ டாட் நேவிகேட்டர் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். விண்டோ டாட் நேவிகேட்டர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா, இப்போ ப்ரௌசரில் வந்து விசிட்டர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூசர் வந்து ஒரு விசிட் பண்ணுறாரு, ஒரு வெப்பேஜை வந்து விசிட் பண்ணுறாருன்னா அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதாவது எந்த டிவைஸில் வெப்பேஜ் வந்து பார்க்குறாரு, அவரோட நேம் எந்த டைமில், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுதான் குக்கீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேவிகேட்டர் டாட் குக்கி எனேபிள்ட். ஓகே, ஃபஸ்ட்டு குக்கின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு வெப்பேஜை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னா சர்வர்லேருந்து அந்த வெப்பேஜை வந்து ப்ரௌசருக்கு லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னா, வெப்பேஜ் வந்து ப்ரௌசரில் லோட் ஆயிடுச்சுன்னா அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, அப்போ எப்படி அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வெப்பேஜில் இருக்கும்னா, ஒரு ப்ரௌசரில் வந்து வெப்பேஜில் ஒரு ப்ரௌசரில் வந்து குக்கி என்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, அந்த குக்கி என்ன பண்ணுன்னா, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, யூசரோட நேம் ப்ளஸ் எந்த டைமில் விசிட் பண்ணார், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டெக்ஸ்ட்டு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த குக்கியில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும், அந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டபுள் கோட்ஸில் இருக்கும், அதாவது கீ வேல்யூ, யூசர் நேம் வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, யூசர் நேம் வேல்யூ அந்த மாதிரி டபுள் கோட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுமே செமிகோலன் வச்சு டெர்மினேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கி எனேபிள்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ண போகிறேன் என்னோட ப்ரௌசரில். ஸோ ட்ரூன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது, என்னோடய ப்ரௌசரில் குக்கி வந்து எனேபிள்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆப் நேம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நெட்ஸ்கேப்னு வந்து. ஓகே, இது நெட்ஸ்கேப்டா என்னோடய ஆப் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப் கோட் நேம், மோஸ்ட் ஆஃப் மொசிலா தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, மொசிலான்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது தான் என்னோடய ஆப் கோட் நேம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராடக்ட்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, கிக்கோ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப் வெர்ஷன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நம்மளோட ஆப்போட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசர் ஏஜென்ட், யூசர் ஏஜென்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்றும் இல்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு டிஸ்பிளே ஆகும், எந்த வந்து Win32. ஓகே, விண்டோஸ் 32 பிட்னால எனக்கு Win32னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாவா எனேபிள்ட். ஓகே, சப்போஸ் ஜாவா வந்து எனேபிள்டாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும், இல்லாட்டி ஃபால்ஸ். ஸோ இந்த வந்து ஜாவா வந்து எனேபிள் நான் பண்ணல, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேவிகேட்டர் டாட் லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டி, ஓகே, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனாக ப்ரௌசர் வந்து ஆன்லைனில் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஆன்லைன் ப்ராப்பர்ட்டி, எல் வந்து அப்பர் கேஸ், ஃபால்ஸ். ஓகே, என்னோட ப்ரௌசர் வந்து ஆன்லைனில் இல்லை, ஸோ ஃபால்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து விண்டோ ஆப்ஜெக்டில் இருக்கிற பாப்அப் பாக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அலர்ட் மெத்தட், ஸோ நான் இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே,
क्लिक नेम ओके ऑन क्लिक ईवेंट वो कॉल पड़ी ऑन फंक्शन मूल्यम सो इं वो फंक्शन ऑन वो अलर्ट मेसेज को इट इज अ पॉपअप बॉक्स ओके रिफ्रेश पड़े ना क्लिक पड़े पॉपअप मेसेज वो का ओके इट इज अ पॉपअप बॉक्स ओके नेक्स्ट वो कंफर्म मेथड एपड़ी पाकल सो फर्स्ट वो वेरिएबल वो क्रिएट पड़ी करें टेक्स्ट इफ कंफर्म मेथड वो प्रेस्ड ओके टेक्स्ट You pressed OK. Else you cancelled. वे वो इं और पारग्राफ टैग पटकल ईडी वो पी सो इं डॉक्यूमेंट डॉट गेट एलिमेंट बाय आईडी मेथड मूल्यम पी वो यूज पड़ी डॉट इनर एचटीएमएल इक्वल टू टेक्स्ट ओके ना रिफ्रेश पड़े ना क्लिक पड़े ओके प्रेस्ड ओके ओके प्रेस पड़ा यू प्रेस्ड ओके ओके ना क्लिक पड़े ना कैंसल प्रेस पड़ेना यू कैंसल ओके क्लिक पड़े ओके प्रेस पड़े यू प्रेस्ड ओके ना कैंसल पड़े यू कैंसल ओके इतना कंफर्म मेथड ओके नेक्स्ट वो प्रॉम्प्ट मेथड पता पाक सो वो टेक्स्ट और वेरिएबल क्रिएट पड़ी करें नेक्स्ट वो पर्सन और वेरिएबल वो क्रिएट पड़ी करें ईक्वल टू प्रॉम्प्ट फंक्शन को एंटर योर नेम नेक्स्ट वो और इफ कंडीशन को इफ पर्सन equal to null அப்படி இல்லனா ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ற person equal to empty text குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன் ஓகே you not enter a name else text equal to I person how are you அப்படினு கொடுக்கறேன் ஓகே வெளிய வந்து document object dot get element by id method कुत्तुकरा डॉट इनर एचटीएमएल प्रॉपर्टी इक्वल टू टेक्स्ट सेव पण्णिक्कलाम ना रिफ्रेश पण्ण ना क्लिक पण्ण एंटर युवर नेम सम नेम वंदे एंटर पण्ण एबीसी ओके क्लिक पण्ण ऐ एबीसी हाउ आर यू अप्पडिनु डिस्प्ले आगुदु ओके इंगे नम्म स्पेस कुत्तुक्कलाम इप्पा ना क्लिक पण्ण ஆரின் டைப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே கொடுக்குறேன் ஐ ஆரி ஹவ் ஆர் யூன்னு டிஸ்பிளே ஆகுது நான் கிளிக் பண்ணுறேன் கேன்சல் கொடுக்குறேன் யூ நாட் என்டர் என் நேம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது ஓகே இதுதான் ப்ராம்ப்ட்
method. Okay, romba useful ah irukum indha method. And next vandu the pop up box la eppadi or information ku appuram innoru information adha next line la eppadi display panna vekkudhu nu paakalam. So enoda function ku la or alert kudukuren la vandu hello slash and kudukuren. Slash n small n adukaparama how are you. Okay, first vandu first line la hello nu display avum, appuram next line la vandu how are you nu display avum. Na click pandra first vandu namakku hello adukaparama next line la dhaan namakku how are you nu display avudhu. Okay, oru vela ungalku क्लिक பண்ணும்போது கேன்சல் பட்டன் வேணும்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி கேன்சல் பட்டன் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைமிங் ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். டைமிங் ஈவென்ட்ஸ்ல நாலு மெத்தட்ஸ் இருக்கு. சோ என்னோட HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து ஒரு பட்டன் டாக் கொடுத்துக்கிறேன், ஆன் கிளிக் ஈவென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். என்னோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கொடுக்க போகிறேன், அதாவது செட் டைம் அவுட் மெத்தட். ஓகே, பேரண்டிசஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன், கமா மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். நான் 2000 மில்லி செகண்ட்ஸ்ட்டும் கொடுக்குறேன். ஓகே, அதாவது எப்படின்னா நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து 2000 மில்லி செகண்ட்ஸ் கழித்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், அதுக்கப்புறமா எனக்கு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதாவது 2000 மில்லி செகண்ட்ஸ்ன்றது 2 செகண்ட்ஸ். ஓகே, 2 செகண்ட்ஸ் கழித்து எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னோடய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஃபங்க்ஷன், என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து எஃப், உள்ளே வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன், ஹலோ. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓவரைட், ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இதை நான் இந்த இடத்துல 1000 மில்லி செகண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, அதாவது 1 செகண்ட் கழிச்சு எனக்கு இந்த பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், 1 செகண்ட் கழிச்சு எனக்கு இந்த பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கிளியர் டைம் அவுட். இன்னொரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஆன் கிளிக் கிளியர் டைம் அவுட். இங்கே வந்து ஸ்டாப்னு கொடுக்குறேன். செட் டைம் அவுட் மெத்தடுக்கு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் டி ஈக்குவல் டு. ஓகே, த கிளியர் டைம் அவுட் பேரண்டிஸ்க்குள்ள நம்மளோட வேரியபிள் வந்து கொடுக்கணும் டி. ஒன்ஸ் நான் இந்த ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது. ஓகே, 1000 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது. ஸோ நான் இங்கே இந்த இடத்துல ஒரு 2000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். நமக்கு 2 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டாப் கொடுக்குறேன், இப்போ நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஓகே, திரும்ப நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், 2 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன், அப்புறமா ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கலாம், ஐடி ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன்.
इंगोर वेरिएबल डिक्लेयर पन रहा वी वन इक्वल टू सेट इंटरवल द सेट इंटरवल मेथड ये ना पनो ना पेरेंथेसिस कुल रेंड आर्गुमेंट्स वंदु कोड़कनो ओन वंदु फंक्शन उन वंदु वंदु एवलो मिली सेकेंड्स ओके और इन फार एक्सापल और तौस मिली सेकंडा और सेकंड ओके सेकंडमें फंक्शन वह कॉल आई एक्सिक्यूट आने ओके सेकंडमें कंटिन्यूसा एक्सिक्यूट आने एपड़ी पाकल एफ फंक्शन वह कमा तौस मिली सेकंड नेक्स्ट वो और फंक्शन एफ को डेट ऑब्जेक्ट वह क्रिएट पड़े नेक्स्ट वो डॉक्यूमेंट ऑब्जेक्ट गेट एलिमेंट बाय आईडी मेथड पी डॉट इनर एचटीएमएल प्रॉपर्टी इक्वल टू डी नम्मलोड वेरिएबल वो डी डॉट और मेथड वो टू लोकल स्ट्रिंग मेथड ना रिफ्रेश पन्रा पांगा नमक डेट एंड टाइम वंदे डिस्प्ले आवदे ओके बाय यूजिंग दिस मेथड टू लोकल स्ट्रिंग मेथड ओके द 1000 मिली सेकंड्स ना कुत्ते नले एनके ओरो ओर सेकंड को अंदर फंक्शन वंदे एनके कॉल आइने इरुक्कुदु पातिंगना उंगलुक्के तेरियुम एनके सेकंड्स वंदे इंक्रीस आइने इरुक्कु ओके अदावदु ओरो ओर सेकंडुक्कुमे एनके अंदर फंक्शन वंदे कॉल आइने इरुक्कुदु फॉर एग्जांपल इंगे ओरु टून कुड़ टू टू सेकंड्स के कॉल आने फार्टी एट वर्द नेक्स्ट वो फिफ्टी अत वो फिफ्टी टू इतमी टू टू सेकंड्स के अंत फंक्शन वो कंटिन्यूसा कॉल आने ओके नेक्स्ट मेथड वो सेट इंटरवल पातो नेक्स्ट वो क्लियर इंटरवल और बटन वो क्रिएट पड़ी ऑन क्लिक इवेंट उल्ला वंदु क्लियर इंटरवल फंक्शन वंदु कुत्तुकरा इंगे वंदु स्टॉप अन कुत्तुकरा ओके पेरेंथेसिस कुल्ला द सेट इंटरवल मेथड वंदु एंद वेरिएबल कासिंग पन्निरोना वी1 ओके अंद वेरिएबल वंदु कुडुकनो इंद इडत्तुल वी1 नु कुत्तुकरा ना रिफ्रेश पन्रा இப்ப நமக்கு ஃபங்ஷன் வந்து ஒரு செகண்ட்க்குமே கால் ஆயினே இருக்கு இப்ப நான் ஸ்டாப் கிளிக் பண்றேன் நமக்கு வந்த ஸ்டாப் ஆயிச்சு ஓகே அதாவது அந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகல ஸ்டாப் ஆயிச்சு பை யூசிங் கிளியர் இன்டர்வல் மெத்தட்